எனக்கு அன்பான தேவட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதை நீங்கள் கேட்டு கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், ஆகவே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பான தேவடைய பிள்ளையிலே, நாம் பத்துமேவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவனை குறித்து தியானிக்க அநேக காரியங்கள் உண்டு. அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தியானிக்க போகிறோம். தேவராய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரினாலே நிரப்பப்படும். என்ன நடந்தது? மூன்று ராஜாக்கள் தங்களுடைய திரளான சேவகரோடு யுத்தத்திற்கு வருகிறார்கள். அந்த பொழுது திடீரென்று தண்ணீர் இல்லாமல் போயிற்று. எல்லாமே மறித்து விடுவோம் என்றும் அளவிற்கு தண்ணீர் இல்லாதபடி பல நாட்களாக அவர்கள் அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு மிகுந்த தாங்குண்ணா வேதனையை அவள் அடைகிறாள். அன்பான தேவடைய பிள்ளைகளே, அப்பொழுது எலிஷா தீர்க்கதரிசியா அழைத்து அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்த பொழுது எலிஷா தீர்க்கதரிசியா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்குகளை வெட்டுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்க, இவை தண்ணீர் தான் நிரப்பப்படும் என்று சொன்னான். காலையில் அவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் வெட்டின பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டு அந்த தேசம் கண்ணில் பார்த்து போல அது முழுவதும் தண்ணீர் தான் நிரம்பி இருப்பதை அவர்கள் கண்டார்கள். எதிராளியும் முடிந்து ஓடி போனான். அவை அன்பான தேவடைய பிள்ளையில் அன்பராய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், எங்கிருந்து நன்மை வரும்? ஒருவேளை இந்த மனுஷன் மூலமாக தான் எனக்கு வருமா, அல்ல இந்த மனுஷி மூலமாய் வருமா, அல்லது நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் மூலமாய் வருமா, அல்லது நம்முடைய ஞானத்தின் மூலமாய் வருமா, பலத்தின் மூலமாய் வருமா, பராக்கிரமத்தின் மூலமாய் வருமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையே காண மாட்டீங்க. உங்களுக்கு இது அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒன்றுமே நடக்காவிட்டால் கூட, அதை நீங்கள் காணாமல் போனால் கூட, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. தண்ணீர் வேண்டுமானால் வானத்தை தான் பார்க்கணும், மழை வேண்டும் என்று. நீங்கள் மழையும் காண மாட்டீங்க. ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு, உங்கள் வாழ்க்கையின் பள்ளத்தாக்கு எல்லாம் தேவன் தண்ணீரினால், ஆசீர்வாத தண்ணீரினால் நிரப்புவேன் என்று தேவன் வாக்குப்படுகிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்களும் உங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் குடித்து நீங்கள் திருப்தி அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை தேவன் கட்டிடுவார். தேவ பிள்ளையிலே, நாம் பர்த்துமே குறித்து தியானித்து வருகிறோம். எரிகோவிலிருந்து இயேசு புறப்படும் பொழுது வழி அருகே இருந்த ஒருவனை கர்த்தர் சந்தித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி வழியிலே நடக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று தியானித்தோம். இது காரணம், நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 18:36-37 36-37 ஆகிய வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், வேத வசனம் சொல்லுகிற, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். என்னப்பா அது, திடீர்னு ஊரில் பயங்கரமான இப்படி ஒரு சத்தத்தை, கூட்டம் நடக்கிற சத்தத்தை, அவன் கால் அடிகளின் சத்தத்தை வைத்து அது எவ்வளோ கூட்டம் என்று கணக்கிட்டு விடுவான். ஏனென்றால் அவன் கண் தெரியாத குருடனாக இருந்தபடியால் அவனுக்கு அது அப்படியே பழக்கம். இவ்வளவு திரளாய ஜனங்கள் போனதை நம்ம பார்த்ததே இல்லையே. இதை கேட்குறா, என்ன சத்தம் எல்லாட்டி கேட்குறான். யா என்னையா சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குது? அப்பளவு சொன்னார்கள், நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். தேவ பிள்ளைகளே, உடனே அவன் சொல்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் என்றால் அவர் ஒரு குருடன். நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இவன் யார் மூலமாகவோ, அல்லது இவனைப் போல சில பிச்சை எடுக்கிற சில
மனிதர்கள் கூடி அமர்ந்து பேசும் பொழுது, இவனை போல கண் தெரியாதவர்கள் கூடி அமர்ந்து பேசும் பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? இயேசு என்ற ஒரு தேவகுமாரன், இயேசு என்ற தாவீதின் வம்சத்தில் வந்த தாவீதின் குமாரன், குருடிய கண்களெல்லாம் திறக்கிறாராம்ப்பா, செத்து போனவன் கூட உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. குஷ்டரோகி எல்லாம் அவர் தொட்ட உடனே சுகமாகறாங்களாம். அவர் பேசினால் பாடையில் இருக்கிற வாலிபன் எழுந்து நடந்து ஓடுகிறானாம். சிறு பிள்ளையை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எத்தனையோ 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 அற்புதங்களை அவர் செய்கிறாராம். நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிவா சொல்லிப்பா, நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமாம்ப்பா, அப்படி இயேசு என்ற ஒருவர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். இதை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பலமுறை என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இவன் ஒரு குருடன். இவன் அவர் எங்கே இருக்க, அவர் போய்கொண்டே இருப்பார், நடந்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்பார், எரியோல் இருக்கிறாரு, அடுத்து வேறு ஊருக்கு போவார், வேறு அடுத்த நாள் வேறு ஊரில் இருப்பார். அவர் எங்கே இருப்பார்ன்றே சொல்ல முடியாது. அவரை தேடி கண்டுபிடிப்பதெல்லாம் இவனுக்கு சாத்தியம் அல்ல, அது கூடிய காரியம் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேடி 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 அலுத்து போய் எங்கப்பா போய் தேட, எங்கே போய் தேட, இனி எங்கே போய் ஆட்டை போய் தேடி கண்டுபிடிக்க என்னெல்லாம் நீங்கள் மனம் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான தருணம். இயேசுவே உங்களை தேடி வருகிறார். இயேசு வருகிறார், இயேசு போகிறார். ஆகவே ஜனங்கள் கூட ஏராளமாய் போகிறார்கள் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனே, அன்புக்குரியவர்களே, இந்த தருணத்தை நான் விட்டுவிடவே மாட்டேன். ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் இந்த தருணத்தை என் வாழ்க்கையில் விட்டுவிடவே மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். அவன் இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே அவன் கதற ஆரம்பித்தான். அவன் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும், நம்ம கூப்பிட்டா அவர் நிற்பாரா, அவர் செய்வாரா, நம்ம கூப்பிட்டா கூப்பிடுற சத்தம் ஒருவேளை அவர் கேட்குமா, இவ்வளவு கூட்டத்தினுடைய நம்ம கூப்பிடுற சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பாரா? எவ்வளோ ஒரு பெரிய மனிதன், நமக்கு போய் இதை செய்ய வழி உண்டா? சே, வேண்டாம், ஏன் வீணாய் முயற்சி செய்வானே என்று அவன் தனக்கு கிடைத்த பொன்னான தருணத்தை இழந்து போகவே இல்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் தருணங்கள் என்றுமே வராது. ஆனால் தருணங்கள் வரும்பொழுது தயவாய் அதை விட்டு விடாதீங்க, தயவாய் விட்டு விடாதீங்க. ஆண்டுடைய சமுத்தலை கத்தி கதறி ஆக்கோபு ஆண்டோடத்தில் சொன்னால், நான் விட்டவே மாட்டேன், இனி இப்படி உங்களை நேரடியாய் சந்திக்கிற ஒரு தருணத்தை வாழ்க்கையில் நான் என்னைக்கு பெறப்போகிறேன், இது யாருக்கு கிடைக்க போகுது, யார் இதை பெறப்போகிறாங்க, அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம், விட்டுருங்க, நான் விட போகிறதில்லை. அவர் சொல்ல விட்டுருப்பான்ற ஆண்டு, நான் விட போகிறதே இல்லை, செத்தாலும் பரவாயில்ல, நான் விட போகிறதில்லை, எனக்கு ஆசீர்வாதம் வேணும். இப்போ இவ்வளோ உன்னை ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதம் இல்லை, இல்லை, நீ இங்கே என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் வாழ்க்கையை மாற்று, நீங்க என்னை ஆசிரு என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை விழுந்து கதறி வேத வசனம் சொல்லு அங்கே அவனை ஆசிரித்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, உங்கள் உள்ளத்தில் ஏங்கி நிற்கிற அநேக காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீர்களா? எங்கப்பா போகலாம், யார்கிட்ட போகலாம், எந்த தீர்க்க தரிசிட்ட போகலாம், எந்த பெரிய ஊழியக்கார்ட்ட போகலாம், அந்த பெரிய ஊழியக்கார போய் பார்த்தா அவரை பார்க்க முடியுமா, அந்த தீர்க்க தரிசிட்டு போனால் அவரை பார்க்க முடியுமா, இவர் ரொம்ப அற்புதம் செய்கிறாங்களே அவரை பார்க்க முடியுமா? இல்லை, ஆண்டவர் உன்னை தேடியே உன் பக்கத்திலேயே வரார். ஆண்டவர் சொல்லுகிறது யாக்கோபை குறித்து, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இதை கேட்டுருக்கீங்களா? உங்களை இங்கே கத்தர ஆசீர்வதிப்பார். காரில் ஓட்டிகிட்டே கேட்குறீங்களா? அங்கே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நடந்து கொண்டே கேட்குறீங்களா? அங்கே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருள் படுத்து கொண்டு கேட்குறீங்களா? அங்கே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபித்து கொண்டு கேட்குறீங்க, அங்கே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தருணத்தை ஒரு காலம் வாழ்க்கையில் இழந்து விடவே கூடாது. ஒரு போதும்
நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும், ஆனால் நேரம் தான் இல்லை. அங்கே உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும் என்று நான் கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருக்கும்.